உன் சத்துருக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஓ உங்களை உயர்த்த போறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உங்களை பாதுகாத்து கொள்ள போறாரு. கத்தர் உன்ன தேசத்துல எட்டாத உயரத்திற்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பா. நமக்கு எதிராய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், சத்துருக்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை ஓ பார்க்க போகிறார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாள் முதல் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தந்திருக்கிற இந்த 2023 வருஷம் நவம்பர் மாதம் 5 கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த பீடத்தில் எங்களை படைக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, சரீரத்தை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காம நான் யாரை துதிப்பேன். ஹல்லேலூயா. பாடுவது என் கடமை, துதிப்பது என் கடமை. பாடுவது உம்மை உயர்த்தி, துதிப்பது உம்மை உயர்த்தி. எல்லாரும் சொல்லுவோமா, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் ஆண்டவரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, துன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் உன்னதமான அனுபவத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. உம்மை பாடாம நான் யாரை பாடுவேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினி, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினி. என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினி, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினி. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சொல்லுங்க, பாடாமல் யாரை நான் எஸ் ஏமே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். எஸ் எஸ் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான்
ஜீவன் சுகத்தை தந்தவரே துதிப்பே உம்மை பாடாமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துதியும் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துதியும் உமக்கே அல்லேலூயா உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை என் இதயம் மகிழ்கின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது என் இதயம் மகிழ்கின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது ரட்சிப்பினால் களி கூறுகின்றது பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது ரட்சிப்பினால் களி கூறுகின்றது உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை எத்தனை பேர் சொல்றீங்க உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை மலட்டு வாழ்க்கையெல்லாம் என் ஆண்டவர் மாற்றுகிறார் ஒரு பெருக்கத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறார் நம்மளை நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் எல்லாரும் சேர்ந்து மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே எனினி தீ நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே எனினி தீ நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை புழுதியில் இருந்த என்னை தூக்கிவிட்டீரே குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே புழுதியில் இருந்த என்னை தூக்கிவிட்டீர் எத்தனை பேர் சொல்ல முடியும் குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை என் இதயம் மகிழ்கின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது என் இதயம் மகிழ்கின்றது என் கொம்பு உயர்ந்துள்ளது
பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது ரட்சிப்பினால் களி கூர் என்றது பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது ரட்சிப்பினால் களி கூர் என்றது உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை அம்மாப்பா உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை ஆமே உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை துதியும் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை கரங்களை காட்டி யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் புளையான சேற்றிலிருந்து எடுத்துகிறே உன்னத அனுபவம் தந்தீரே உளையான சேற்றிலிருந்து எடுத்துகிறே உன்னத அனுபவம் தந்தீரே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே உம்மை துதிக்காமல் யாரை நான் கரங்களை காட்டி இந்த சத்தமாம் துதியும் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே அவர் சிந்தின ரத்தம் மீட்பை கொண்டது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வே கமான் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவே இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவே இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவே விசுவாசத்தோடு சொல்லுங்கள் தாண்ட முடியாத மதிலை தாண்ட போகிறீர்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து சத்துருடைய சேனைக்குள்ளே பாய்ந்து ஜெயத்தை எடுக்க போகிறோம் உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே அவர் செய்த நன்மையே நான் சொல்லி துதிப்பேன் அவர் செய்த நன்மையே நான் சொல்லி துதிப்பேன் அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வித்தாரே நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே எத்தனை பேர் சொல்ல போறீங்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிற வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் அல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் ரட்சிப்பின் சால்வையை கர்த்தர் நம்மள மேலே போட்டிருக்கிறார் அல்லேலூயா ரட்சிப்பின் நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு
தொழுது கொள்ளுவே. ஹல்லேலூயா. எந்த நபருடைய நெஞ்சில மார்பில நீதி என்னும் கவசம் இருக்கிறதோ பிசாசு எந்த எப்பேற்பட்ட வல்லமையான அம்புகளை அவன் அனுப்பினாலும் சேதப்படுத்த முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த நீதி என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் அது உங்களை காக்கும். ஆமே. ஹல்லேலூயா. அதுதான் மார்க்கவசம். நமக்கு ஒரு பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆயுதமாக இருக்கிறது. ஆவிக்குரிய போராயுதங்களாக நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் போட்டுக்கொண்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்தரை துதிப்போமா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவச எனக்கு தந்தாரே, கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே, அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாரு? சொல்லுங்க, உங்க நாவில கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. கமான், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக. ரட்சிப்பின் பத்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் பத்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே, கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, அவர் நாவின் மேலே அதிகாரம் தஞ்சாரே, என் கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே, அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதி. எஸ் எஸ் எஸ். போர் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா. இந்த மாத வாக்கு தத்தம் அதுதானே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறா, ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருக்கிறா, என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே, உணர்ந்து போன என் கோல துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே, உணர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே, ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே, ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்திரிக்கும் பலனை தந்தாரே, அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய்த்திறந்தது, சிப்பினால் களி கூறுகின்றது, பகைவர்கள் மேல் என் வாய்த்திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மல் பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை, துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா,
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் கரங்களை தட்டி துதியுங்கள் நம் தேவனை போற்றுங்கள் நம் ராஜனை வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை ஒற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா ஹல்லேலூயா நாம் எல்லாரும் துதிக்க போகிறோம் போற்ற போகிறோம் பிரைஸ்கா ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் உற்சாகமாக எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து துதியுங்கள் நம் தேவனை போற்றுங்கள் நம் ராஜனை சொல்லுங்களே துதியுங்கள் நம் தேவனை போற்றுங்கள் நம் ராஜனை வாழ்த்துங்கள் நம் கர்த்தனை போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா ஹல்லேலூயா ஆதிசயம் செய்யும் தேவன் பெரியவர் நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர் ஆதிசயம் செய்யும் தேவன் பெரியவர் நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர் நமக்காய் யாவும் செய்து முடித்தார் நந்தியோடு ஆராதிப்போம் நமக்காய் யாவும் செய்து முடித்தார் நந்தியோடு ஆராதிப்போம் ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர் நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர் நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர் நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர் கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பு கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பு கமான் ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் நேற்றும் இன்றும் மாறிடான் நம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம் நேற்றும் இன்றும் மாறிடான் நம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம் ஹல்லேலூயா சத்தமா சத்தம் போதாது சபையே ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா துதியுங்கள் நம் தேவனை போற்றுங்கள் நம் ராஜனை
துதியுங்கள் நம் தேவனை போற்றுங்கள் நம் ராஜனை வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமா வாழ்த்துவோம் போற்றுவோம் இன்றும் என்றென்றுமா ஹல்லேலூயா ஓ ஹோசனா ஹல்லேலூயா ஓ ஹோசனா ஹல்லேலூயா ஓ ஹோசனா ஹல்லேலூயா ஓ ஹோசனா கரங்களை தட்டி ஒரு புதிய பாடலை கற்றுக்கொள்வோம் சி மைனர் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட அல்மைட்டி காட் அதிசயமான தேவன் அனாதியாய் என்றென்றைக்கும் அவர் அப்படியே சர்வ வியாபியாக இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற தேவன் ஹல்லேலூயா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அப்படி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையெல்லாம் நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை ஆமென் எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே அல்லேலூயா அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம் கரங்களை உற்சாகமாக தட்டி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே என் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை கமான் எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எலும்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே
எப்படி பாபுவுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை எப்படி பாபுவுக்கு நன்றி சொல்லுவேன் பேரு என் தாய் உருவாகும் நீ கயிர் கருவை களைத்தீரையா கருவை கண்டவரே என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகிய வாழ்க்கை முழுவதும் சொல்லுங்க சொல்லுங்க எப்படி நீங்க போகிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை நீங்களும் நானும் பிறக்கும் போது குறப்பிரசவம் இல்லை எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமே ஒரு சின்ன குறைவில்லாமல் கர்த்தர் நம்மளை நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் ஹல்லேலூயா பத்திரமாய் தாய் ஒருவேளை நம்ம கர்ப்பத்தை சுமந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அசைக்க முடியாத நிச்சயம் இருக்கணும் என் கருவை என் தாய் சுமந்தாலும் எல்லாவற்றையும் மேலான என் தேவன் என்னை சுமந்தா என் கருவை சுமந்தா ஏன்னா நான் துதிக்கும்படியாக நான் தேவனை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு நபராக இருக்கிறபடினால என் ஆண்டவர் நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என் அவயவங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே என்னை எப்படி வணையணும்னு சொல்லி ஆண்டவர் அழகா டிசைன் பண்ணி கர்ப்பத்தை வைத்து காத்து குறைவில்லாமல் பிறக்க செய்தவர் இதுவரைக்கு கர்த்தர் உங்களை என்னையோ அவர் சுமந்து வருகிறார் அல்லேலூயா இப்ப எல்லாரும் உணர்ந்து பாட போறோம் என் தாய் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமத்து நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே
நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போறியே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போறியே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல ஆமென் தரிசனத்தை வைத்தார் என் ஆண்டவர் நீங்கள் சாதாரணமாக இங்கே வர முடியாது உங்களை குறித்ததான தரிசனம் இருக்கிறது என்னை குறித்ததான தரிசனம் இருக்கிறது நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரிட்டு அழைக்கிறவர் மாத்திரமல்ல நீங்களும் நானும் நம்ம தாயின் வயிற்றில் கர்ப்பம் உருவான நாள் முதலே ஆண்டவர் உங்களை குறிச்சு என்ன குறிச்ச ஒரு தரிசனத்தை வைத்தா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனாலதான் நம்ம எல்லாரும் இங்க வந்து ஆராதிக்கிறோம் எல்லாம் உணர்ந்து எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் எல்லா வார்த்தையே இல்ல எங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அழியாமல் அணைத்து கொண்டு தலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டு தலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை வரைந்தீரே தாய் கருவிலே பத்திரமாயனை வரைந்தீரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த பாடலை அப்படியே தொடர்ந்து பாடி அப்படியே நம்ம ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உரு
கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் உன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் வயிற்றிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் உன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் உன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே அழியாமல் அணைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல உமக்காகத்தான் வாழ்கிறே உம்மை தான் நேசிக்கிறே எல்லாரும் சேர்ந்து உமக்காகத்தான் வாழ்கிறேன் எல்லாரும் சேர்ந்து உம்மை தான் நேசிக்கிறே பலியாகி என்னை மீட்டீரே பலியாகி என்னை மீட்டீரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா எஜமானனே இயேசு ராஜனே எஜமானனே இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் சித்தம் செய்வது நாளே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே வைராக்கியத்தோடு உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உள்ளை தீடுவே நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உள்ளை தீடுவே அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு அப்பா அதை நான் மறப்பேரோ அதை நான் மறப்பேரோ எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்ல உமக்காகத்தான் வாழ்கிறே உம்மை தான் நேசிக்கிறே ஐ லவ் யூ ஜீசஸ் உமக்காகத்தான் வாழ்கிறே சத்தமா உம்மை தான் நேசிக்கிறே பலியாகி பலியாகி என்னை மீட்டீரே ராஜா பலியாகி என்னை மீட்டீரே பரலோகம்
திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா எப்படி பாபுவுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாபுவுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வேறு ஆசையே இல்ல அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே அப்பாவும் சந்நிதியில் தான் எத்தனை பேரு அகமகிழ்ந்து களி கூறுவே எப்போது உம்மை காண்பே எப்போது உம்மை காண்பே கேங்குதையா என் இதயம் கேங்குதையா என் இதயம் யஜமானனே யஜமானனே என் இயேசு ராஜனே யஜமானனே யஜமானனே கலந்தவரே என் நினைவினிலே நிற்பவரே என் கனவினிலே வருபவரே என் இதயத்திலே நிறைந்தவரே என் உணர்வினிலே கலந்தவரே என் நினைவினிலே நிற்பவரே என் கனவினிலே வருபவரே என் இதயத்திலே நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கின்றனையா இயேசுவே 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 என் உறவினில் கலந்து தந்தை யானீரையா என் வாழ்வினில் இணைந்து தலைவ நானீரையா எத்தனை பேர் சொல்றீங்க என் உறவினில் கலந்து தந்தையா நீரையா என் வாழ்வினில் இணைந்து தலைவ நானீரையா உம்மை ஆராதிக்கின்றனையா இயேசுவே 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 உம்மை நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கின்றனையா இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றனையா இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றனையா இயேசுவே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மை தான் நேசிக்கிறேன் ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன் அப்பா உம்மை தான் நேசிக்கிறேன் பலியாகி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி
எங்களை மீட்டீரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் பெரு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லு சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் பெரு ஆசையே இல்லை எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே கரங்களை உயர்த்தி எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை தெய்வமே நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உள்ளை தீடுவே நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உள்ளை தீடுவே அழைக்கிறே அழைக்கிறே இந்த கனமான துதிக்கிற சேவைக்கு ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த நிச்சயத்தோடு எல்லாரும் ஆராதிப்போம் கடைசியாக அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ ஆராதிக்கின்றேனையா இயேசுவே உம்மை 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 ஆராதிக்கின்றேனையா இயேசுவே எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எஜமானனே எஜமானனே எல்லாரும் பயபக்தியோடு எல்லாரும் கரங்களை உயர்த்திருப்போம் ஆண்கள் புரிந்தால் இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமல்லா ஏக்கமல்லா உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமல்லா
ஏக்கமல்ல உம் சித்தம் செய்வதுதானே சப்தமா எஜமானனே எஜமானனே இயேசு ராஜனே கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் எப்படி பாபு உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாபு உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா நல்ல ஜோர கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி சகல கன மகிமை எல்லா துதியையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படுவதாக நானே வாசிக்கிறேன் ஆதியாகமம் 26:24-28 இந்த இரண்டு வசனத்திலிருந்து அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது நாம் அதே வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் ஆதியாகமம் 26:24-28 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் 28 அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு தெய்வம் எங்களோடு பேசுவீராக அடிமை உமக்குள் மறைந்து கொள்ளுகிறேன் நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய சத்துருக்கள் காண போகிறார்கள் அல்லேலூயா சபையார் மாத்திரமல்ல சொந்த பந்தங்கள் மாத்திரமல்ல நம்ம தெருக்கள் உள்ளவர்கள் மாத்திரமல்ல நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல நமக்கு எதிராய் பேசுகிறவர்கள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் சத்துருக்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை ஓ பார்க்க போகிறார்கள் அப்படிப்பட்ட காரியத்தை என் தேவன் இந்த மாதத்தில் செய்து ஆசீர்வதிக்க போகிறார் எப்படி ஈசாக்கு கை ஆசீர்வதித்தாரோ அதை போல என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறார் அல்லேலூயா பிரைஸ் காட் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஈசாக்கை இப்படித்தான் ஆசீர்வதித்தார் அநேகர் அவங்க சொந்த பந்தம் பார்த்துருப்பாங்க அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனுடைய நண்பர்கள் பார்த்துருப்பார்கள் அவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த நாட்களிலே அவனுடைய தேசத்திலே வாழ்ந்த அநேகர் அவர் அந்த ஈசாக்கை பார்த்துருப்பார்கள் எப்படி இந்த ஈசாக்கு இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார் நம்ம எல்லாரும் பஞ்ச காலத்தில் இருக்கிறோமே நம்ம எல்லாரும் நெருக்கத்தில் இருக்கிறோமே ஆனா நம்மளா இப்படி இருக்கிற பொழுது இந்த ஈசாக்கு மாத்திரம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறா நம்மளும் விதை விதைக்கும்
ஒண்ணுமே விளைய மணக்குது. ஆனா இந்த ஈசாக்கு மாத்திரம் விதை விதைக்கிறான், 100 மடங்கு எப்படி விளையுது? தேசம் பஞ்சத்தில் இருக்குதுயா, ஆனாலும் எப்படி இவனுக்கு மாத்திரம் விளைச்சல்? அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கும் பொழுது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தர் ஒருவரோடு கூட இருக்கும் பொழுது, ஈசாக்கோடு கூட இருந்து தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்த தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் ஏறிட்டு பார்க்கக்கூடிய வண்ணம், அண்ணாந்து பார்க்கக்கூடிய வண்ணம், ஏளனமாய் பார்த்தவர்கள், நம்மளை பார்த்து நகைத்தவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவர் இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இவங்க குடும்பம் அவ்வளவுதான் அப்படி என்று நினைத்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் அதுதான். சத்துருக்கள் நினைச்சாங்க, சத்துரு நினைச்சாங்க, அல்லேலூயா, துறவுகளை ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் தோன்றின நேரத்திலெல்லாம் அதையெல்லாம் தடுத்தார்கள். இது எங்களுடையது, எங்களுடையது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் நினைத்தா, சத்துரு நினைத்தா, இதுல இவங்க கதை முடிஞ்சு போச்சு, இனிமே இதுக்கு மேல இவன் ட்ரை பண்ண மாட்டான், இவன் கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா இல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவன் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ரெகபோத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவன் மறந்து விட்டான். அதனாலதான் ஏசேக்கில இவன் கதை முடிஞ்சிடும், அமே சித்னாவில இவன் கதை முடிஞ்சிடும் அப்படி என்று நினைத்தார்கள். மாத்திரமல்ல, கர்த்தர் அதற்கு பிற்பாடு என் ஆண்டவர் ரெகபோத்தை வைத்து, அதற்கு பிற்பாடு சத்துருக்கள் எல்லாரும் வந்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அவனை பார்த்து சொன்னவுடனே கர்த்தர் மறுபடியும் அவனை சேபாவுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த சேபாவில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மறுபடியும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதுதான் பெயர் சேபா என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சேபா, சேபா என்ற இடம் பெயர் சேபா என்று அழைக்கப்பட்டது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரியம் தான் முக்கியமான காரியம். இன்றைக்கு அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தான். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 24:62-63 வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:62-63. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோய் எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போயிருந்தான். வாலிபனான ஈசாக்கு, அவன் எப்பொழுதெல்லாம் அவனுக்கு நேரம் கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் அவன் தியானம் பண்ணினவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவன் ஆடுகளை மேய்த்துவிட்டு மாலை நேரத்தில் வந்து அவன் அப்படியே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலையெல்லாம் பார்த்துட்டேன், ஆடுகளை மேய்ச்சி ரொம்ப எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ரொம்ப பாத்திரம், இன்னைக்கு ரொம்ப துணி துவைச்சிட்டோம், அதனால் இன்னைக்கு ஜபம் பண்ண முடியாது, அதனால் ஊழியம் பண்ண முடியாது என்று அல்லாதபடி, இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு அவன் சாயங்கால நேரத்தில் அவன் தியானம் பண்ணினான்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, மந்தையை மேய்த்து அடைத்ததற்கு பிற்பாடு அவன் தேவனுடைய சமூகத்திலே போய் காத்திருந்தான், செபித்தான். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் அங்கே வாசிக்கிறோம். 24:62-63 வாசிக்க கேட்டோம். தியானம் என்றால் என்ன? தியானம் என்றால் இந்த நாட்களில் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதுதான் தியானமா? அப்படியே இப்படி சில சொல்லு. ஆமாம், நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. தியானம்னா என்னது? அப்படியே நல்ல அந்த மூச்சை அடக்கி வச்சுக்கிட்டு அப்படி இப்படி இருக்குதா? அல்லது ஆமாம், இந்த நம்முடைய மனசை ஒருமனப்படுத்தி அப்படியே வைக்கிறது, அது ஒரு வகையான வெவ்வேறு மார்க்கத்தில் தியானம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தின்படி தியானம் என்றால் என்ன? யோபு 15:4 15:4 வாசிப்போம். நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தியானம் என்றால் ஜெபம், ஜெபம் என்றால் தியானம். வேதத்தை வாசிப்பது தியானம், படிப்பது, அதை ஆராய்ச்சி செய்வது, அதை அதிகமாக ஆழமாக நாம் தியானிப்பது தியானம், ஜபிப்பது தியானம். அப்போ ஒரு ஜபம் ஒரு தியான நேரம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மயப்படுவதாக. இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த ஜபன் அந்த தியான நேரத்தில் அவன் என்னென்ன காரியத்துக்காக ஜபித்தானோ அந்தந்த காரியத்தில் தேவன் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அவனுடைய குடும்பத்துக்குள்ளே குறைவு ஏற்பட்டது, அவனுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருந்தது. அதனாலே அவன் என்ன செய்தான்? அவன் குடும்பத்துக்காக ஜெபித்தான். சூழ்நிலைகள் வித்தியாசமான சூழ்நிலை, வயதான தகப்பன், தாய் இறந்து விட்டாள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல பழக்கத்தை வைத்திருந்தா. சில சொல்வாங்க, ஆமாம் என்னைய எங்கள் ஆமாம் அம்மா இருந்தால் என்னை எழுப்பி விட்டுருப்பாங்க. ஆமே, எங்கள் அம்மா இருந்தால் நான் இப்படி இருக்க மாட்டேன், என் தாய் இல்லாதனால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சில சொல்வாங்க. ஆனால் ஈசாக்குக்கு தகப்பனோ வயதான தகப்பன், தாய் வேற இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல பழக்கத்தை ஈசாக்கு வைத்திருந்தான். அதுதான் அவனுடைய பிற்கால வாழ்க்கையிலே ஒரு பெரிய பயனுள்ள ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வாலிப வயதில் நான் சில வாலிப பிள்ளைகளை ஆமாம் உங்களை அழைப்பதற்கு ரகசியம் என்ன என்று சொன்னால், உங்கள் வாலிபத்தை நீங்கள் இயேசுவுக்காக கொடுக்கும் பொழுது உங்கள் வாலிபத்தில் நீங்கள் அதிகமான நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆசீர்வாதமான ஒரு நபராக ஒரு குடும்பமாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஈசாக்கு அவன் தியானம் பண்ணக்கூடிய திருமணத்துக்கு முன்னாலே கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு நல்ல ஒரு சில சொல்வாங்க, ஐயோ அம்மா நீ போமா உனக்கு வயசாயிடுச்சுமா நான் இப்போ அனுபவிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதீங்க பிள்ளைங்களா, பிரச்சனை அப்படிலாம் சொல்லாத வாலிப பிள்ளைங்களே. ஈசாக்கு அப்படிலாம் சொல்லலை. அவன் வாலிபத்திலையும் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவும் அவன் தியானம் பண்ணினவனாய் காணப்பட்டான். அதனால் இப்போ அவன் குடும்ப வாழ்க்கைக்கு வர்றான். அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, குடும்ப வாழ்க்கைக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு நிந்தை வருகிறது, குடும்ப வாழ்க்கைக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு அவமானம் வருகிறது. அது என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 25:21 ஆதியாகமம் 25:21 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்போ ஈசாக்கு
கர்த்தரோடு அவன் நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தான். அடிக்கடி தியானம் பண்ண பழக்கத்தை உடையவனாக இருந்தபடினால இப்பொழுது குடும்பத்தில் கல்யாணம் ஆயாச்சு. இப்போ கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் கேட்பாங்க, சந்ததி பெருகு எப்போ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஈசாக்கு தன் மனைவிக்காக அவன் ஜெபம் பண்ணினான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, உன் வாலிபத்தில் நீ துறவில் நீ காத்திருக்க நீ நபராக இருந்தால், துறவிலே ஓ தண்ணீரை எடுக்கிற ஒரு நபராக இருந்தால், அப்படின்னா ஜெபம் பண்ணுகிற ஒரு நபராக இருந்தால், துறவுக்குள்ளே இறங்குகிற ஒரு நபராக இருந்தால், தியானம் பண்ண ஒரு நபராக இருந்தால், ஜெபிக்கிற துதிக்கிற ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் பண்ணுகிற ஒரு நபராக இருந்தால், வாலிய பிள்ளைகள் மாத்திரமல்ல சின்ன பிள்ளைங்க கவனிங்க, சிறு பிள்ளைகளிலே சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது நீங்கள் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆண்டவர் ரட்சித்து உங்களை இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆச்சரியப்படும் படியாக என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய நல்ல ஞாபகருக்கு சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது நான் விளையாடுவேன். நீங்கள் எல்லாம் எப்படி விளையாடுவீங்களோ, உங்களுக்கு நீங்கள் பழைய சின்ன பிள்ளைங்கெல்லாம் வச்சு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்கும். நான் விளையாடுவேன் வில்லு வில்லு, இந்த வில்லு அடிப்பாங்க இல்லையா, வில்லு அடிப்பாங்கல்ல, கேள்விப்படவே இல்லையா வில்லு புறஜாதி எல்லாம் வில் வில் வில், ஆமாம் வில் சத்தம், வில் அடிக்கிறது. அந்த வில்லு செஞ்சு பானை எல்லாம் அப்படியே செட்டாக செஞ்சு நான் வில் பாட்டு பாடுவேன், என் கூட பக்கத்தில் நின்று வாசிப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துல சர்ச் நடத்துவேன். ஆமாம் ஆமாம், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது என்னுடைய எத்தனை வருஷம் முன்னால் சின்ன வயசில். அப்போ என்னையே தெரியாது பாருங்கள். அப்போ பக்தியாக இருக்கணும்னு நினப்பேன். ஆமாம், பக்தியாக இருப்பேன். அப்போது அந்த எல்லோரும் இந்த மாதாவுக்கு இந்த இது போடுறாங்கல்ல, இந்த பாசி, இது எப்படி ஜெபம்னு என்னும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஆனால் வேளாங்கண்ணிக்கு போனேன், போய் மாலையை வாங்கினேன், மாலையை போய் நின்றுக்கிட்டு வேளாங்கண்ணி படத்துக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, அது ஒன்றும் தெரியாது ஆனால் எப்படியும் செய்வேன். அல்லேலூயா, ப்ரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, சின்ன வயசில் இது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு சத்தியம் சொல்லாத, ஆனால் சின்ன பிள்ளைங்க கவனிங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை எல்லாம் சரியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறபடினால நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி ஜெபம் பண்ணி பைபிளை படிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே, எப்பொழுது தேவை வரும்னு தெரியாது. இப்போ ஈசாக்குக்கு ஆமாம், அவன் எல்லாம் செல்வ சீமானமாக இருக்கிறான், அப்பாவுடைய சொத்து வேற, இவனுக்கு வேற ஆண்டவர் ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதெல்லாம் கொடுக்கக்கூடிய திட்டமிட்டிருந்தார். அப்போ இவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அவமானம், அவமானம். இந்த அவமானத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்த உடனே ஆண்டவர் உடனே பாருங்க, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினான். இந்த நாட்களில் கிருபையை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூட வேண்டியதில்லை. அவ்வளவு எமர்ஜென்சியான நேரத்தில் இயேசுவே நான் போதும், கர்த்தர் செஞ்சிருவார். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அநேக கிருபைகளை அநேக நேரத்தை கர்த்தர் நீங்கள் பல மடங்காக ஆண்டவருடைய சமூகத்தில் தியானமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பின் நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய மகிமை என் ஆண்டவர் காண செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ நல்ல பலன் இருக்கும் பொழுதே நம்ம சில சொல்வாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்போ நல்ல சரீரத்தில் பலன் இருக்கும் பொழுது குடல்லாம் நல்லா இருக்கும் பொழுதே உபவாசம் போட்டுறணும். குடலில் அல்சர் வந்த பிறகு ஏன் சிஸ்டர் உபவாசம் போடலை பாஸ்டர், அல்சர் பாஸ்டர், ஓ அப்போ நானே சொல்லிடுவேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சுகர் வருவதற்கு முன்பதாக உபவாசம் போட்டால் சுகரே வராது. வந்த பிற்பாடு ஐயோ பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்னால் முடியலை, ஏன் பிரதர் ஏன் சிஸ்டர் சுகரு, ஓ அப்போ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க,
நானே சொல்லிடுவேனே சாப்பிட்டே வாங்க அல்லேலூயா இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் இந்த நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு தியானம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அதனால தான் உபவாசம் போடுறதுனால எனக்கு ஒரு அனாதி பிரியம் ஆமாம் 7 மணி நேரம் ஜபம் முடித்தோம் என்னைக்கு முடித்தோம் என்னாச்சு அதுக்குள்ளே மறந்துட்டீங்களே August 15th August 16th இன்னைக்கு வரைக்கும் ராத்திரி சாப்பிடலை நான் எப்படி பார்க்குறீங்க நாடா இது நமக்கு ஒரு நேரம் சுத்துது இந்த மனுஷன் என்ன சும்மா மனுஷனா மிருகமாங்கிறீங்களா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா இப்பவும் சொல்கிறேன் உங்களை விட இப்போ நான் தான் எனக்கு தான் அதிகமான பலன் இருக்கு அல்லேலூயா பிரைஸ்கா என் அன்பு சகோதரி சகோதரியே ஏன்னா இப்போ எனக்கு முடிகிற நாட்கள் இந்த நாட்களில் எனக்கு நான் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்வேன் அதிகமான எனக்கு கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு நாள் இந்த கிருபை இந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய பாதத்தில் இரவெல்லாம் காத்திருக்கிற கண் விழித்து காத்திருக்கிற என் இரவு நேரத்துக்கெல்லாம் என் கர்த்தர் பதிலை கொடுப்பார் நிச்சயமாக எப்படி ஈசாக்கு அவன் வாலிப வயதில் ஓ அவன் துறவு தோண்டினானோ தியானம் பண்ணினானோ அதே போல கிருபையுள்ள நேரத்தில் இன்னும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இது கிருபையின் காலங்க இது கிருபையின் காலம் நீங்க எது வேணுமோ அப்பா தருவாரு அப்பா தருவாரு ஜெபிக்க கிருபை வேணும் அல்லேலூயா சொல்லுங்க எல்லாத்துக்கும் கிருபை வேணும்னு சொல்லுங்க ஒரு மகனை பார்த்தபடி தான் சொன்னேன் பிரசங்கம் பண்ண கிருபை இருந்தாட்டா இங்கே வர முடியாத அப்படின்னேன் நகைச்சாரு ஒரு தம்பி நான் சொன்னதுக்கு என்னடா இது நம்ம அலாரம் வச்சு எலும்புனா வரப்போகிறோம் இது என்ன பாஸ்ட் புதுசாக கிருபை வேணுங்கிறாரு ஆ கிருபை இருந்தால் தான் இங்கே வர முடியுங்காரு என்னையாது கிருபை இருந்தால் தான் அந்த சர்ச்சுக்கு வர முடியுங்காரு கிருபை இருந்தால் தான் அதிகாலை வர முடியுங்காரு அது என்ன வளர வச்சா அடிக்க போகுது இப்படி விட்டுட்டு இப்படி சொல்லி என்னையை பார்த்து இப்படி பண்ணி நான் பேசுனதெல்லாம் அப்படி கொஞ்சம் அப்படி நினச்சிருக்காரு உண்மையாக சொல்லணும்னா நல்லதுதானே ஆமாம் அது இப்படி எத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ கடைசியில் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னே வந்தார் பாஸ்டர் தோத்திரம் ஆமாம் பிரேஸ்கா நானும் உங்களை அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ செல்லில் அலாரம் வைக்கிறேன் ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்குது அதுலேயும் அலாரம் வைக்கிறேன் இதுவும் அடிக்குது அதுவும் அடிக்குது ஆனாலும் எழும்ப முடியலை இப்போ எனக்காக ஜபம் பண்ணுங்க எதுக்கு அதிகாலை எழும்புவதற்கு ஆண்டவரே அப்படியே தலையில் கை வச்சு கிருபையை கொடுன்னு ஜெபம் பண்ண மறுநாள் ஓடி வந்துட்டாரு தம்பி கரங்களை தட்டு அல்லேலூயா பிரைஸ்கா கிருபை 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 இல்லாட்டா முடியாதுங்க கிருபை இல்லாவிட்டா பரிசுத்தமாக வாழ முடியாது கிருபை இல்லாட்டா துதிக்க முடியாது கிருபை இல்லாட்டா ஜெபிக்க முடியாது கிருபை இல்லாட்டா சுவிசேஷத்தை சொல்ல முடியாது கிருபை இல்லாட்டா உபவாசிக்க முடியாது எல்லாமே அவருடைய கிருபை அல்லேலூயா அல்லேலூயா அதனால தான் பக்தன் அருமையாக பாடியிருக்கிறார் சீமையினர் கிருபை இல்லாம வாழ முடியாதையா கிருபை இல்லாம வாழ தெரியாதையா முடியாதையா வாழ தெரியாதையா முடியாதையா வாழ தெரியாதையா உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா ஆமென் ஈசாக்கிடத்தில் அவன் அடிக்கடி அவன் செவிக்கிற ஒரு நபராக தியானம் பண்ணுகிற ஒரு நபராக இருந்ததுனால கர்த்தர் பின் நாட்களில் அவன்கிட்ட பேசுவதற்கும் அவர் ஆயத்தத்தோடு இருந்தார் என்ன பேசினார் ஆதியாகமம் இப்போ 26வது அதிகாரத்திற்கு வாங்க 2:3 வாசிக்க கேட்கலாம் ஆதியாகமம் 26:2-3 கர்த்தர் அவனுக்கு
தரிசனமாகி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் இது சாதாரணமான ஒரு காரணம் காரியம் அல்ல சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கிறது ஏன்னா பஞ்சத்துக்கு அவன் அவன் வெளியே போய்கிட்டு இருக்கிறான் ஆனால் பஞ்சம் பயங்கரமான சூழ்நிலை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஈசாக்கை பார்த்து சொன்னா அவனுக்கு தரிசனமாகி ஈசாக்கே நீ எகிப்துக்கு போயிடுறார நிறைய பேருக்கு எகிப்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஏன்னா பஞ்சம் பஞ்சம் பஞ்சத்துக்காக பிழைப்பதற்கு அநேகர் எகிப்துக்கு சென்றார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்போ கடினமான ஒரு சூழ்நிலை பஞ்ச காலத்திலையும் ஏன்னா அந்த பஞ்சத்தை குறித்து முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமும் ஏன் இந்த தேசத்திலே இரு அப்படின்னாருன்னா அங்கே என்ன இருக்குன்னு வாசிக்கிறேன் ஆதியாகமும் 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஆமாம் அப்போ பஞ்சம் ஆபிரகாம் நாட்களிலே இருந்த பஞ்சத்தை ஆமாம் போல பின்னும் ஒரு பஞ்சம் வந்துடுச்சு இப்படிப்பட்ட ஒரு பஞ்ச நேரத்திலையும் கர்த்தர் வாக்கு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது நீ பயப்படாத நீ இங்கே இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே அப்போ சில நேரத்தில் நம்ம பஞ்ச காலங்கள் வருகிற பொழுது நெருக்கடியான சூழ்நிலைகள் வருகிற பொழுது என்ன செய்வது இதை இப்படி செய்யலாமா அதை அப்படி செய்யலாமா மாத்திரலாமா அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமா இல்லை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பஞ்ச காலத்தில் கூட தேவன் நம்மளை பாதுகாப்பதற்கு பஞ்ச காலத்தில் நம்மளை போஷிப்பதற்கு பஞ்ச காலத்தில் நம்மளை உடுத்தி விப்பதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அல்லேலூயா சூழ்நிலைகள் பஞ்சமான ஒரு சூழ்நிலை இன்னொரு சூழ்நிலை வாக்குவாதம் என்ன வாக்குவாதம் ஆதியாகமம் 26:13-21 நீங்கள் வாசித்தால் இவன் ஐஸ்வர்யவனாகி இவன் ஆரம்ப நாட்களில் இவன் பண்ணின ஜபத்திற்கு இவன் பண்ணின தியானத்திற்கு பதில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவன் ஆயிட்டான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு அந்த நாட்களில் அவன் அவருடைய சமூகத்தில் காத்திருந்ததற்கு பலனை கொடுத்து விட்டா இப்பொழுது இவன் பெரியவனாகிவிட்டான் ஐஸ்வர்யவனாகிவிட்டான் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எப்படா இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்தது இப்படிப்பட்ட நன்மைகள் எப்படி இவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி இவங்க மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு கத்த அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்தார் இப்போ ஆசீர்வதித்ததுனால இவங்க துறவு தோன்றுறாங்க அப்பொழுது ஆபிரகாமனுடைய நாட்கள் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்வார்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள் இப்போ ஈசாக்கு எங்களை இப்போ என்ன சொல்கிறார் 16 வாசிக்கிறேன் வேகமாக வாசிக்கிறேன் ஆதியாகமும் 26:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறேன் பிரேஸ்கா உன்னுடைய தியான நேரம் உன்னுடைய ஜப நேரம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் ஒரு உன்னதமான நிலையில் ஒரு ஆசீர்வாதமான நிலையில் ஒரு பெரிய ஆளாக வருகிற வரைக்கு உன் பெயரை பெருமைப்படுத்தி என் ஆண்டவர் எட்டாத உயரத்தில் கர்த்தர் உயர்த்துவா ஹல்லேலூயா வா
வர வர விருத்தி அல்லேலூயா சின்ன பிள்ளைங்க இந்த நாள்ல இருந்து படிக்கிற சின்ன பிள்ளைங்க இந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் பைபிளை படிச்சிங்களோ படிக்கலையோ நீங்க உங்களுடைய எதிர்காலத்துல ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பைபிளை படிங்க ஜெபம் பண்ணுங்க ரெண்டும் செய்யாதபடி புக்கை தொடாதங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை பரீட்சையே இருந்தாலும் சரி வைராக்கியத்தோடு நீங்கள் நிற்க வேண்டும் ஏமே எத்தனை பேர் ஆமாம் சிலர் சொல்வாங்க ஐயோ பாட்டி பரீட்சை பாஸ்டர் பரீட்சை பரீட்சை ஐயோ ஆமாம் பரீட்சை முக்கியம் பரீட்சை பாஸ் பண்ணால் தான் ஆமாம் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் காலேஜுக்கு போக முடியும் ஆமாம் அப்புறம் நல்ல அரசாங்கத்தில் வேலை சேர முடியும் நல்ல கம்பெனியில் வேலை சேர முடியும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை கொடுப்பது அதை ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் ஒன்று முடியாது எத்தனை பிள்ளைங்க இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கல்ல ரொம்ப ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கல்ல இந்த பிள்ளைகளை விட நான் சொல்கிறேன் அதை விட அதிகமாக படித்த பிள்ளைங்கள்லாம் என்ன மார்க்கை கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிட்டாட்டாலும் சரி ப்ரைஸ்க்கா சில காரியங்கள்லாம் அப்படி தான் அப்போது நம்ம நினைக்க முடியாது ஐயோ நம்ம அதிகமாக ஆமாம் நம்ம படிச்சிட்டோம் அதனால் இல்லை ப்ரைஸ்க்கா எல்லாத்துக்கும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை யார் மேலே வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதனால் கிருபையை பெற்றுக்கொள்கிற நேரத்தில் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ளணும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஆராதனை பண்ணி கிருபையை வாங்கிக்கணும் அப்பாட்ட இந்த கிருபையை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒருவேளை ஏதோ ஒரு வியாதிப்பட்டு ஒரு பலவீனப்பட்டு நம்ம வீட்டில் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவர் அந்த நேரத்தில் பவுலுக்கு சொன்னார என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார அதுபோல ஏற்கனவே கிருபை ஆமாம் அதிகமாக இருக்குது அல்லேலூயா இலவசமாக கொடுக்குற ஈவு அதையும் நம்ம அதிகமாக நமக்கு சேர்த்து வச்சுருக்கோம் அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் பிரைஸ்கா ரொம்ப ஆமாம் அதிகமாக டெபாசிட் நம்முடைய நேரங்கள் நம்முடைய எல்லா காரியமும் நமக்கு ஞாபக புஸ்தகத்தில் என்றி ஆகிக்கிட்டே இருக்கிறபடினால பாப்பார் ஆண்டவர் ஐயோ என் பிள்ளை இந்த நாட்களில் ஜெபம் பண்ண முடியலை என் பிள்ளை இந்த நாட்களில் ஊழியம் பண்ண முடியலை ஆனாலும் நீங்கள் ஜெபிக்காட்டாலும் ஊழியம் செய்யாவிட்டாலும் அதை விட நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் இருந்த ஒரு ஆசீர்வாதத்தை விட ஊழியம் செய்யாமல் இருக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் அதிகமான மடங்கு என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா எப்போ நீ பலவீனப்பட்ட நேரத்தில் நீ சோர்ந்து போய் என்ன செய்வது ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு நீ சொல்றல்ல அந்த நேரத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி உங்களுக்கும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வா அல்லேலூயா அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் இந்த நாட்களில் நல்ல சமயம் இருக்குது நல்ல சூழ்நிலை இருக்குது அதனால் இப்படிப்பட்ட நேரத்தில் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஈசாக்கு அப்படித்தான் அவன் கிருபையை பெற்றவனாக அவன் தியானம் பண்ணினவனாக இருந்தபடினால் பிரைஸ்க பஞ்ச நேரத்திலையும் ஆண்டவர் பேசினார் வாக்குவாதங்கள் சூழ்நிலையிலையும் ஆண்டவர் கைவிட்டல பிரைஸ்க சத்துருக்கள் தோண்டின துறவலாம் இது எங்களுடையது அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டுல ஆமாம் என் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தா பிரைஸ்கா என் பிள்ளை தோன்ற துறவை சத்துரு நீ உன்னுடையதுங்கிறியா சரிப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு யோசனையாக இருக்கும் என்ன ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் வெயிட் பண்ணுவார் பொறுமையாக இருப்பார் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆமாம் நம்முடைய விசுவாசத்தை பார்ப்பா பிரைஸ்கா தொடர்ந்து ஆமாம் துறவை தோன்றுறாங்களா இல்லையா சோர்ந்து போய் இல்லையா நம்ம அவ்வளோதான் அந்த இயேசு வேண்டாயா ஆமாம் ஏசேக்கு நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம பண்ணோம் அவ்வளோதான் ஏசேக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் போ என்ன ஜெபம் பண்ணி ஒன்று கிடச்சிது இல்லை ஏசேக்கு அடுத்து இதை விட்டலை அவங்க ஆமாம் ஈசாக்கு தோண்ட சொல்கிறாரு எப்பா போய் தோண்டுங்கப்பா தோன்றுங்க தோன்றுறாரு அடுத்த இதுலேயும் அவ்வளோதான் அப்போ எவ்வளவு இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் எந்த தடை வந்தாலும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் சோர்ந்துடாதீங்க
இன்னைக்கு நீங்க சோந்தராதீங்க. நிறைய பேர் தட வந்த உடனே ஐயோ அவ்வளோதானா அவ்வளோதானா, இது உன்னுடைய பலவீனம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் இந்த நாட்களில் தெய்வம் உங்களோட பேசுவதற்கு, உங்களோடு என் ஆண்டவர் உறவாடுவதற்கு என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாத. ஈசாக்கே, நீ இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, கர்த்தர் சபையில் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, தேசத்தில் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, உன் குடும்பத்தின் நடுவில் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. அதற்காக நீ துறவு வெற்றியானு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. அப்போ நீ எந்த தடை வந்தாலும் சரி, நீ துறவு வெற்றத மாத்திரம் நீ நிறுத்திராத என்று சொல்லி கர்த்தர் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எவ்வளவு தடை வந்தாலும் நீ முன் வைத்த கால நீ பின் வைக்காத, தொடர்ந்து நீ ஜெபி, தொடர்ந்து துறவுகளை தூண்டு. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதே. அல்லேலூயா. வேறொரு துறவை தோன்றின உடனே வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் சித்தனா என்று பெயரிட்டான். அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் பேசுகிற அனுபவம் இருக்கும் பொழுது நெருக்கமான சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன செய்வார், பேச ஆரம்பிப்பார். சத்துருக்கள் நெருக்குறாங்களா, பிசாசு போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறதா, வியாதியின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதா, பலவீனங்கள் தாக்கி கொண்டிருக்கிறதா, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் பேசுவார். எப்படி? ஆதியாகமம் 26:24 நானே வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இதுதான் வாக்கு தத்தம். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் உன்னோடு கூட இருந்து. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமாம், நம்ம நினைப்போம் நம்ம எல்லாரும் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரோ என்று சொல்லி. இல்லை, நீ உன் இளம் வயதில் நீ கத்தருக்கு வைராக்கியமாக நீ நிற்பா என்று சொன்னா, கர்த்தர் உன்ன தேசத்தில் எட்டாத உயரத்திற்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகுவை ஆசீர்வதித்த தேவன், தானியலை ஆசீர்வதித்த தேவன், இவர்களுக்குள்ளே என்ன காணப்பட்டது? வைராக்கியம். அப்போ திருமணத்துக்கு முன்னால அவன் ஜெபிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான், அதற்கு பின்பாகவும் அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டான். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாம் வாய்ப்பாக இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கி ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால் நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. யோபு 17:3 வாசிக்கிறேன். தேவரே, என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடுவீராக, வேறு யார் எனக்காக கை கொடுக்கத்தக்கவன்? யோபு சொல்லுகிறார், எனக்கு நீரே கை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். என் பிரச்சனை நேரத்தில், என்னுடைய நெருக்கத்தில் எனக்கு நீரே கை கொடுக்க வேண்டும். பிரைஸ் கார், நீரே கை கொடுக்க வேண்டும், நீரே எனக்கு உதவி செய்யணும், ஜெபிக்கணும். நீங்கள் புதிய பாட்டுக்கு எபிரேய ஆக்கியம் எழுதுகிறா 2:16 வாசிக்கலாம். எபிரேய 2:16, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல். நல்ல கவர், நீங்கள் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கை? ஆமாம், யோபு சொல்கிறார் நீரே எனக்கு கை கொடும். இங்கே ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல், ஏன்னா லூசிபர் விழுந்துட்டான், அவனுக்கு கை கொடுக்கலை, அவன் கை கொடுக்கலை, அவன் பிசாசாக மாறிட்டான். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சில நேரத்தில் விழுந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை கைபிடிச்சு அவர் தூக்கிவிட்டார். ஏன் தெரியுமா? வாசிங்கிப்போம். ஆ, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தா. நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததி. அதுக்காகத்தான் நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது கர்த்தர் தம்முடைய உதவியின் கரத்தை அவர் ஓ நீட்டுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாசமா பெற்றெடுத்த பிள்ளைங்களா இருக்கட்டும், எவ்வளவு நேரம் சமப்பீங்க சொல்லுங்க? தகப்பன்மார்களே,
நீங்கள் எவ்வளோ நேரம் சுமப்பீங்க தாய்மார்களே? இல்லை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளை, அதனால் நான் தான் சுமப்பேன் அப்படின்னு சுமக்க முடியுது? கொஞ்ச நேரம் சுமப்பீங்க, அதுக்கப்புறம் ஐயோ எப்பண்டா அப்பாட்ட கொடுக்கலாம், இந்தாங்க அப்பா உங்ககிட்ட அவங்க வரணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பெண்கள் உஷாராக அப்பாட்ட தள்ளுவாங்க. தோத்துறோம், ஏன்னா இவங்களுக்கு பலவீனம், சுமக்க முடியாது. பிரேஸ்க உஷாராக அப்படி ஆமாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி தான் நிறையா பேர். ஆமாம் உங்களை தான் கூப்பிட்றான் பாருங்கள், இவர் சின்னத்தில் இவர் உங்களை இந்த வாரு அப்படித்தான் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்மளால் அதை வைக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவனோ உங்களை என்னையும் அவர் தாங்குவாருங்க. ஒரு நம்ம ஆமாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறிப்பிட்ட நேரம் தான் தாங்க முடியும். ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எப்போதும் ஆமாம் கொஞ்சம் நேரம் ஐயோயோ என்னையால் கடுக்குது கை வலிக்குது ஆமாம் இதுக்கு மேலே என்ன முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் கத்தரப்படி சொல்ல மாட்டாருங்க, கத்தரப்படி சொல்ல மாட்டார். எது வரைக்கும்? முதிர் வயது வரைக்கும். முதிர் வயது வரைக்கும் கத்தர் உங்களை என்னை தாங்குவா. வாசிக்க கேட்கலாம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 46 அதிகாரம் 4 வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன். நர வயது மட்டும், நரை நம்ம நரைய அடிக்கிறதுக்கு விட மாட்டோம். ஆமாம் கொஞ்சம் வெள்ளை முடி வந்துடுச்சுன்னா ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். ஆனால் அங்கே பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அதனால தான் நிறைய பேர் வயசாகிறதே விடுறது கிடையாது. ஆமாம் நரமுடி வெள்ளையாக இருந்தால் தானே வயசாகும், நாங்கள் விட மாட்டோம். சூப்பர், எப்படியோ வயசு இருக்கு இல்லையா? ஆமாம் வயசு இருக்கு இல்லையா? ஆனாலும் உங்களை என்ன செய்வார் ஆண்டவர், தாங்குவேன்னு சொல்கிறாரு. நான் அப்படி செய்து வந்தே, இனிமேலும் நான் ஏந்துவே, நான் சுமப்பே, தப்புவிப்பே. எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வயதான கூடங்க அவர் நம்மளை தாங்குவார். ப்ரேஸ் காஸ் அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தில் இருக்கணும், நல்ல விசுவாசம், சரியான விசுவாசம் இருக்கணும். ப்ரேஸ் கா. ஆமாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வயதான காலத்தில் கடைசி வரைக்கும் கல்லற போகிற வரைக்கும் என் தேவன் என்னை தாங்குவா, என்னை சுமப்பா, என்னை தப்புவிப்பா. அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மேலே இறக்கி வைத்து விடுங்க. அவர் நம்முடைய காரியங்களை சுமக்கட்டும். நம்ம சுமந்தால் கொஞ்ச நேரம் தான் சுமக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. ஆனால் ஆண்டவர் சுமந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கு. அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 35 அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும், நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும், என்னை துன்பப்படுத்துகிறவர்களோட எதிர்த்து நின்று ஈட்டியோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே சகோதரிகளே, நம்மளோடு வழக்காட வருகிறவர்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், ஈட்டியோங்கி அவர்களை மறித்து வழி மறித்து மறிப்பார். பிரைஸ்கா. எதிரி சண்டை போட வர்றானா டைவெர்ட் பண்ணி விட்டுருவார். பிரைஸ் காட் அல்லேலூயா. நமக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்களா அவங்கள ஆண்டவர் டைவெர்ட் பண்ணி விட்டுருவார், மறித்து விடுவார். நீ பேசாத, நீ என்னுடைய தாசன், என்னுடைய மகன், என்னுடைய மகள், அவளை குறித்து அவனை குறித்து பேசுகிற வேலைலாம் வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம் சில ஆட்கள் ஆமாம் இதுக்காக சில ஏவல் ஆட்களை அனுப்புவார்கள் மிரட்டுறதுக்கு மறிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம யாரையுமே அனுப்ப தேவையில்லை, கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமே கர்த்தர் நம்ம கூட இருந்தால் சத்துரு வரும் பொழுது அவர் மறிப்பா, சொல்லுங்கள் மறிப்பா.
ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, யாக்கோபு வர வர விருத்தி அடைந்தான். அவனுடைய ஆடுகள் எல்லாம் விருத்தி அடைந்தது. யாக்கோபு 31:20-24 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு ஓடி போனதை அவன் மாமன் லாபானுக்கு தெரியலை. இப்போ இவன் ஆற்றை கடந்து கீழே ஆற்று மலையை நோக்கி ஓடிப்போனான். இப்போ யாக்கோபு இவனை பின்னால் ஓடுறான். 3 நாளைக்கு பிறகு தான் இவனுக்கு தெரிஞ்சுது. இப்போ ஓடிக்கொண்டு 7 நாள் மறுபடியும் தொடர்ந்து போய் அவனை பிடிச்சிட்டான். யார? மருமோனை யாக்கோபு பிடிச்சிட்டான். கீழையாத்து மலையிலே கண்டுபிடிச்சான். அப்போ எத்தனை நாள் ஓடிருக்கிறான்? மொத்தம் 10 நாள். 10வது நாளில் இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிருப்பான். பிரேஸ்கா, என்னடா நீ, என் வீட்டில் பிழைக்க வந்துட்டு என் பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களையும் தள்ளிக்கிட்டு இப்படி என்கிட்ட சொல்லாமே நீ எப்படி ஏமாற்றிட்டு ஓடி போறிய அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், 10 நாளும் ஓட்டம் ஓடி, ஆமாம், கிளியாத்து மலையில் பிடிச்சிக்கிட்டான். யாக்கோபை பிடிச்சிக்கிட்டான். பிடிச்ச உடனே ஆண்டவர் என்னை என்ன செஞ்சார்? 24 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமையொன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அப்போ 10வது நாளில் என் ஆண்டவர், இவன் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டான்னு நினச்சிக்கிருப்பான், என் ஆண்டவர் அவர் மறிக்கிற ஆண்டவர். நீ நன்மையை தவிர ஏதாவது தீமையான காரியத்தை பேசின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர் எச்சரிக்கிறார், மறிக்கிறார். ப்ரைஸ் காட். அல்லேலூயா. ஆமாம், ஏசா யாக்கோபு கதை எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி ஏசா நினச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்? ஏமாத்திட்டான். ஆமாம், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மரணத்துக்கு முன்பதாக, ஆமாம், கண்ணு தெரியாத நேரத்தில், ஆமாம், ஏசா தான் மூத்தவன் தான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டுறான். அதனால் சரி பார்ப்போம், அப்பா சாவுக்கு நீ வரவல்லடா, அன்னைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சாவு எப்போ வரும் அப்போ உன்னை புலந்து தள்ளிடுறேன் நம்ம பாசையில் சொன்னால் அப்படித்தான். ஆமாம், ஏசா நினச்சிக்கிட்டு இருந்தான். வாசிக்கிறேன், டைம் லட்சிக்கிற முடிச்சிடறேன். ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அப்பா சீக்கிரம் போயிடுவாரு. அப்போ அந்த நாட்கள் வருகிற பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவே என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டா. அப்பொழுதுதான், ஆமாம், உடனே என்ன பிளான் நடக்குது பிரைஸ்கா? ஆமாம், ரெபேக்காளு உடனே பிளான் போட்டுருதா, எப்பா யாக்கோபே இங்கே ஓடிவா, ஓ ஏசா ரொம்ப இவ்வளவு கோபத்தில் இருக்கிறான், அதனால் நீ புறப்பட்டு, ஆமாம், மாமா வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு வச்சிருதா, பெர்மிஷனோடு அனுப்பிச்சு வச்சிருதா. இப்போ நல்லா ஆசீர்வதிக்கப்படுகிறான், மாமனுடைய வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்போ வர்றான். வரும் பொழுது இப்போ ஏசாவுக்கு பயப்படுறான். ஐயோ, ஏற்கனவே நம்ம மேலே, ஆமாம் அண்ணே, எவ்வளவு நம்ம எரிச்சல் அந்த இருந்தான், எப்படியாவது கொலை செய்வேன்னு சொல்லி இருந்தானே, இப்போ என்ன செய்வது? கர்த்தர் சொல்கிறாரு நீ போ அப்படிங்கிறாரு, அந்த தகப்பன் தேசத்துக்கு நீ போ அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம புறப்பட்டுட்டோம், ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு பயம். ஆதியாகமம் 33:4. இப்போ பிரயாணம் பட்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது யாக்கோபு தன் ஏறெடுத்து பார்க்குறாரு ஏசாவும். இப்போ இது தெரிஞ்ச உடனே 400 மனிதர் வருகிறதை கண்டு, இப்போ இவன் உசாரா, ஐயோ, ஆமாம், இந்த நல்ல என்னென்ன வருஷப்படி நிப்பாட்டுறான், யாருக்கும் என்ன எதுவும் சேதப்படுத்திடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலையும், ராகேலையும் ரொம்ப நேசிக்கிற ராகேல் யோசேப் எல்லாம் கடைசியில், ஏன்னா அடித்தாலும் பிடிச்சாலும் செத்தாலும் இவத்தோடு முடிஞ்சிடட்டும், இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் சொல்லிட்டு. ஆனால் நடந்தது என்னென்னா, 3வது வசனம், தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டி சேர்ந்தான். அப்பொழுது ஏசா
எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று நமக்கு விரோதமாக காணப்படுகிற லாபானோடு என் ஆண்டவர் பேசுவா. உனக்கு விரோதமாக எந்த லாபான் செயல்படுகிறானோ அந்த லாபானோடு என் ஆண்டவர் பேசுவா. நீ என் மகன் என் மகளுக்கு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் செய்யாத. பிசாசு வர்றனா, சத்துரு நமக்கு விரோதமாக வர்றனா, ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறதை சத்துருக்கள் உணருவார்கள். ஒரு விஷயம் அப்படித்தான் சொல்லி முடித்து விடுகிறேன். எல்லாருக்கும் தெரியும் தொட்டண்ணா சாட்சி, பெரிய மந்திரவாதி, கர்நாடக மாநிலத்திலே பெரிய மந்திரவாதி. ஆமாம், அவன் மந்திரவாதிக்கு ஆமாம் யாரும் தப்ப முடியாது. அவனை யாரையும் குளோஸ் பண்ணனா பண்ணிடுவான், கைகால் விளங்க பண்ணனு பண்ணிடுவான். அந்த அளவு தொட்டன்னான்னா பயங்கரமான இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ட்ராக்ஸ் கொடுத்து ஒளியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. பிரைஸ்கா வருவாய் தருண மெதுவே என்று சொல்லி பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் ஒரு குரூப்பாக போய்கிட்டு இருக்கிற பொழுது அங்கே என்ன இவங்க என்னடா நான் வாடுறேன் நான் யார், கொஞ்சம் கூட இந்த கிறிஸ்தவங்க என்னை பார்த்து மதிப்பு கொடுக்க நினைக்கிறாங்க. அத்தனை பேரும் மதிப்பு கொடுக்குறாங்க. ரோட்டில் இருக்கவங்கெல்லாம் பயந்து இவனை பார்த்த உடனே பயந்து ஓடிடுவாங்க. வீட்டுக்குள்ளே அம்மா மாறு அம்மா ஐயா மாறலாம் இருந்தாங்கன்னா நைஸாக போயிடுவாங்க. ஏ தொட்டனா வரான் தொட்டனா வரான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க மட்டும் இந்த கிறிஸ்தவங்க மாத்திரம் என்னடா நமக்கு பயப்பட நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இவன் என்ன செய்கிறான், இவன் எப்போதும் பாம்புகளை உள்ளே வச்சிருக்கிறது வழக்கம் இவன் கூட பைகளில். இப்போ என்ன செய்தான், பாம்பை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு பிடிச்சி அப்படியே விட்ட உடனே ட்ரம்ஸு பாட்டு புக்கு பைபிள் அத்தனையும் போட்டுட்டு ஓடிட்டாங்க. பிரேஸ்கா என்ன பண்ண முடியும், பாம்பு வந்துட்டு என்ன பண்ண முடியும், எல்லோரும் ஓடிட்டாங்க. ஆனால் இப்போ போய் ராத்திரி எல்லாம் ஜபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வன்னா, இன்னைக்கு எங்களை ஓட வைத்த அந்த தொட்டண்ணாவை ரட்சித்து இந்த சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஜபம் நடக்குது. கொஞ்ச நாளாக ஜபம் நடக்குது. இந்த நேரம் பார்த்து ஒருத்தன் செய்வனைக்கு வர்றான். யார் புரேசில் ஒரு பையன் வர்றான். என்னப்பா சொல்லுப்பா, எனக்கு ஒரு பொண்ணு வேணும். நான் பொண்ணு வச்சுருக்கேண்ணா. சரி சொல்லு என்ன விஷயம். இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன், அவள் பேர் எஸ்தரான். அப்படியா, சரி இப்போ என்ன வேணும் அவளை. ஆமாம், அவள் வரமணிக்கிறாளே, என்ன விரும்ப மணிக்காள, என்ன பார்க்க மணிக்காள, எனக்கு அவளை மனைவியாக கொடுக்கணும். ஆமாம், இவ்வளோதான மேட்ரு, ரைட் வச்சுக்கிறேன் வா. ஆமாம், நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு இப்போ நடக்குது. ஆயிரம் மந்திரத்தை எலுமிச்சம்பழத்தை வச்சு உயிர் வருவதற்காக இந்த மந்திரவாதி மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பான். ஆயிரம் மந்திரம் அம்மாவாசை இரவிலே ஆயிரம் மந்திரத்தை அவன் மந்திரம் போட்டு 999 மந்திரத்தை போட்டு விட்டான். இன்னும் ஒரு மந்திரம்தான் இருக்கிறது, அதற்கு உயிர் வரலை. அந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் வரலை. அது உயிர் வந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோலு இவா எஸ்தரு அப்பா அம்மா கண்ட்ரோல் இல்லை. இப்போ யார் கண்ட்ரோலு, மந்திரவாதி தொட்டன்னா கண்ட்ரோலு. அவள் எங்கே கூப்பிட்டாலும், இந்த மந்திரவாதி எங்கே கூப்பிட்டாலும் வருவா அவா. இதெல்லாம் நாங்கள்லாம் வா ஆமாம் கண்ணால் பார்த்துருக்கோம் எல்லாம் நிறைய காரியத்தை. ஸோ போட்டோம் ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாம ஏற்படுவதாக. அதனால் இப்படிப்பட்ட சக்தியை வச்சுக்கிட்டு பயங்கரமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு போடுறான். அந்த ஆயிரம் மந்திரவா அந்த ஆயிரம் மந்திரத்தை சொன்ன உடனே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவனுக்கு தரிசனமாகி மந்திரவாதம் அத்தனையும் ஸ்டாப்பாகி போச்சு. பயங்கரமான வெளிச்சம், சாதாரணமான வெளிச்சம் அல்ல, அவனுடைய மந்திர அறையெல்லாம் வெளிச்சம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இவன் ஆண்டவரோடு பேசுகிறாரு. பிரைஸ்கா, ஆமாம் பேசுகிறாரு. பேசின உடனே இப்போ இவனுக்கு ஆஹா, இவங்க கடவுள் இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உண்மையிலே இப்போ மந்திரவாதம் எல்லாம் வேலை செய்யலை. சொன்னார் ஆண்டவர், நீ நீ விட்டுக்கிட்டே இருந்தேன், நீ என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட என்னை சார்ந்து என்னை தொழுது கொள்கிற அந்த எஸ்தருக்கு விரோதமாக நீ மந்திரவாதம் பண்ணுறியா, உன் மந்திரவாதத்தை எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறேன், இனி நீ முன்னால் மந்திரவாதம் பண்ணவே முடியாது, இன்றோடு ஆமாம் அப்படி உனக்கு அதெல்லாம் முடிஞ்சது, உன்
பாத்திர கதையெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே இனி அவ்வளோதான்னு சொல்லிட்டு இனி அவங்ககிட்ட போய் மந்திர மன்னிப்பு கேட்க போகிறான், அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறான். இவங்க எல்லாம் நல்லா ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இவனை பார்த்த உடனே இவன் காம காலில் வந்து விழ போன உடனே இவங்க எல்லாருக்கும் பயம், ஐயோ என்னத்தையோ கொண்டாந்து வைக்க வரான் பொழுக்கு அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா மந்திரவாதி எப்படா இவன் சர்ச்சுக்குள்ளே வருவான், நம்மளை பாம்பு விட்டு ஓட விட்டவனாச்சே. அப்போ தான் சொன்னான்னா, பிரைஸ்கா உங்கள் இயேசு தும்ப உள்ளவர், தும்ப உள்ளவர்னா கன்னடத்தில் ரொம்ப நல்லவர், ஆமாம் தும்ப உள்ளவர் அழகானவர், ஆமாம் அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் பேசி பிரைஸ்கா இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாஸ்டராக மாறி கிராமந்தோறும் பட்டணந்தோறும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் என் ஆண்டவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்போ தேவன் மறிப்பா தடுப்பா நீ பண்ணுற ஜபத்திற்கு. நான் நினைக்கிறேன் அந்த வாலிப மகள் கர்த்தரோடு ஈசாக்கை போல ஒரு ஜெபிக்கிற மகளாக இருந்திருக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு பெயர் கிறிஸ்தவளாக இருந்திருந்தால் அது பாய்ந்திருக்கும், அந்த ஆவி பாய்ந்திருக்கும். நானும் வாலிப பிராயத்தில் 3 நாட்கள் பேச முடியாமல் ஆகிவிட்டேன், என்னால் பேச முடியாது, வாய் வராது. நார்மலாக இருப்பேன், சாப்பிடுவேன், எல்லாம் செய்வேன், ஆனால் வாய் பேச முடியாது. 3 நாட்கள் எல்லாரும் கேட்பாங்க எப்படி இருக்கும், ஐயோ அழகான பையன் வாலிப பையன் பேசாமல் இருக்கிறான், என்ன போய் பாருங்கள் 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 எல்லாம். அதுக்கு பிற்பாடு தான் பிரைஸ்கா என்னுடைய வாய் பேசப்பட்டது பிரைஸ்கா. ஸோ மந்திரவாதினால் நிறைய காரியங்கள் எல்லாம் செய்வேனே இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த நாட்களில் நான் இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு நான் அவரை உறுதியாக பற்றி கண்டனோ, அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கு எந்தவித சக்திகளும் என்னை நெருங்காதபடி என் தேவன் என்னை அவர் பாதுகாத்து வருகிறார். என்னை பாதுகாத்து வருகிற தேவ, என்னை சுமந்து வருகிற தேவ, என்னை தப்பு வைக்கிற தேவ. ஈசாக்கே நீ இந்த நாட்களிலே நீ தியானம் பண்ணுகிற ஒரு நபராக இருந்தா உன்னோடு கூட இருந்து பிரைஸ்கா உன் சத்துருக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஓ உங்களை உயர்த்த போறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உங்களை பாதுகாத்து கொள்ள போறாரு. எந்த மந்திரவாதியும் யாரு உங்களை ஒன்று செய்ய முடியாது. ஒருவேளை பிசாசு எதிர்த்து வரலாம், அப்படியே அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். ஹல்லேலூயா பிரைஸ்கா. மறிப்பார் மறிப்பார் பிரைஸ்கா. உங்கள் என் பிள்ளைகிட்ட போறியா, முடியாது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர் மறிப்பா. அதனால் பயப்படாதுங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வாலி பிள்ளைங்கள்லேருந்து குடும்பஸ்தர் வரைக்கும் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், இது கிருபையின் காலம், இது கிருபையுள்ள நாட்கள். நல்ல சரீரத்தில் பலன் இருக்குது, நல்ல ஒரு நல்ல நேரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு, 24 hours தந்திருக்கிறாரு. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நல்ல படிக்கிற ஸ்டெயின் பண்ணி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை கடினமாக செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நேரம் இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடுறாங்க. நேரம் இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க, 24 hours கொடுக்குறாரு. அதனால் கர்த்தர் கொடுக்குற நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ஈசாக்கை போல தியானம் பண்ண முடியுமோ தியானம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பா. தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி.